வளர்ச்சி பாதைக்கு முயற்சி செய்வதில் ஈடுபாடு நிறைந்த மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி 13/2/2019 புதன்கிழமை அன்று மதியத்தில் பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே கடந்த காலங்களில் மேஷ ராசிக்கு செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திலிருந்து, அதாவது கடக ராசியிலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு, தைரிய வீரிய ஸ்தானமாகிய 3ஆவது இடத்திற்கு புதன் பகவானுடைய வீடாகிய மிதுன ராசிக்கு ராகு பகவான் பயிற்சியாகிறாரு. அதுவே கடந்த வருடம் வந்து கடந்த பயிற்சியில் வந்து ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியில் கேது பகவான் இருந்தாருங்க. அந்த மகர ராசியில் இருந்து பாக்கிய ஸ்தானமாகிய தனுசு ராசிக்கு இந்த கேது பகவான் பயிற்சியாகிறாரு. இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு எந்த மாதிரி, அதாவது மேஷ ராசிக்கு எந்த மாதிரியான நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை ஓரளவு நம்ம கணித்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே ராகு கேது பயிற்சி தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு பகவான் இருந்தார் அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தைரியத்தோடு செயல்பட்டு, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பின் விளைவுகளை பற்றி யோசிக்காமல் முயற்சியில் வந்து கண்ணும் கருத்துமாக இருந்து முன்னுக்கு வரக்கூடிய தகுதியை இந்த ராகு பகவான் கொடுப்பாருங்க. பொதுவாகவே மிதுன ராசியில் ராகு பகவான் இருந்தார் அப்படின்னா மிதமிஞ்சிய யோகத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இருந்துகிட்டு இருக்குது. அப்போ இந்த மிதுன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் கூட வந்து பார்த்தீங்கன்னா ராகு பயிற்சியாகக்கூடிய அன்றைய நாளில் உப ஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கல்வி, கதை, கட்டுரை, கலை சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ராகு கேது பயிற்சியில் அமையும். அந்த வாய்ப்பு கூட மதிப்பான வகையில் அமையக்கூடிய பாக்கியம் அருகதையாகவும் அதிகமாகவும் இருந்துகிட்டு இருக்குது. ராகு கேது பயிற்சியாகக்கூடிய இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அதிகாரமும் ஆள்பலமும் படைபலமும் அதிகமாகும். கடந்த காலங்களில் உங்களை வந்து தேவையில்லாமல் பேசினவங்க, தேவையில்லாமல் திட்டினவங்க, தேவையில்லாமல் ஏளனமாக பார்த்தவங்கெல்லாம் இன்றைய தேதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சியானதுக்கப்புறம் ஏளனமாக பார்த்தவங்க எல்லோருமே யதார்த்தமாகவும், யதார்த்தமாக பார்த்தவங்க எல்லோருமே ஒரு பயபக்தியோடு மரியாதையோடு உங்களை பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த பயிற்சியில் நிச்சயமாகவே அமையும். கட்டிட சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவங்க, கட்டுமான பணியில் உள்ளவங்க, பெரிய பெரிய இயந்திரங்களை இயக்கிறவங்க, அதாவது ஜேசிபி சம்பந்தப்பட்ட இயந்திரங்களை இயக்கிறவங்க எல்லாவற்றுக்கும் மேலாக கன ரக இயந்திரங்களை இயக்கிறவங்க, மிகப்பெரிய பஞ்சு மில், கரும்பு ஆலை இந்த மாதிரியான நிர்வாகம் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்கள்லாம் மிகப்பெரிய மேன்மைகளையும் மிகப்பெரிய லாபங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற இடத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை கிடைக்கக்கூடிய அமைப்பு இதையெல்லாம் இந்த ராகு பகவான் நிச்சயமாகவே கொடுப்பாருங்க. அதே சமயத்தில் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பிதாவுக்கு தேவையில்லாத உடல் நல தொந்தரவு, தேவையில்லாத பிதா சொல்லக்கூடிய வார்த்தைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமான வார்த்தைகளில் கூட கடினமான ஒரு சூழ்நிலை அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. பொதுவாகவே பெத்தவங்க யாராக இருந்தாலும் மற்றவங்க சொல்ல முடியாத அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் நமக்கு நன்மை என்னமோ அந்த நன்மையை மட்டுமே கண்ணும் கருத்துமாக கடைந்தெடுத்து உண்மையாக சொல்லக்கூடிய பக்குவம் பெற்றவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் அந்த மாதிரியான ஆலோசனை சொல்லக்கூடிய, அதாவது அப்பா சொல்லக்கூடிய ஆலோசனை கூட தப்பாக தெரியக்கூடிய காலமாக இந்த ராகு கேது பயிற்சி காலத்தில் இந்த கேது பகவானுடைய ஆதிக்கம் இருந்துகிட்டு இருக்குது. குரு பகவானுடைய வீட்டில் கேது பகவான் இருந்ததுனாலே எந்த ராசியாக இருந்தாலும் அந்த ராசிக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய நிர்பந்தத்தோடு தான் இந்த கேது பகவானுடைய அமைப்பு இந்த பயிற்சியில் சிறப்பாகவே இருந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் மேச ராசியாகிய உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமாகிய பாக்கிய ஸ்தானத்தில் பிதாவுக்கு நன்மை செய்யக்கூடிய அந்த ஸ்தானத்தில் கேது பகவான், அதுவும் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களை விட தகப்பனாருக்கு தகுதி உயர்வு, மிகுதியான ஒரு மதிப்பு, செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழிலில் மிகப்பெரிய மேன்மை, தந்தைக்கு மேன்மை இருந்தால் பிள்ளைக்கு நல்லது தானே, அந்த மாதிரியான நன்மைகளை அடுக்கடுக்காக கொடுக்கக்கூடிய வல்லமையோடு கேது பகவானுடைய பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. என்ன அப்பா சொல்லக்கூடிய விஷயம் தப்பாக தெரியணும்னு முன்னாடி சொன்னோம் இல்லையா, அதனால் அப்பா சொல்லக்கூடிய ஆலோசனை நல்ல ஆலோசனையாக இருந்தால் கூட உங்களுக்கு கேட்கக்கூடிய அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாமல் பாதகமான ஒரு சூழ்நிலை அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற உண்மையையும் இந்த நேரத்தில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். இதே ராகு பகவான் 3ஆம் இடத்துல இருந்தது அப்படின்னா இருக்கிறதுனால, அதாவது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால, 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி வர்றதுனால சகோதர வகையில் கடந்த காலங்களில் இருந்த சங்கடங்கள் விலகும், சமாதானமும் சந்தோஷம்
சந்தோஷமும் அதிகரிக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் நீங்கள் கடந்த காலங்களில் கூவி கூவி சமாதானத்துக்கு கூப்பிட்டால் கூட வாராமல் இருந்த உறவுகள் இந்த பயிற்சியில் வந்து கண்டிப்பாக மகிழ்ச்சியோடு வந்து இணைந்து பாக பிரிவினையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நிச்சயமாகவே அமையும். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பு மட்டுமல்ல, கடல் கடந்து வெளிநாட்டு பயணத்திற்கு அச்சாரமாகவும், அதே சமயத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் மதிப்பு மரியாதைக்கு உண்டான அச்சாரமாகவும் இந்த ராகுகேது பயிற்சி அமையுது. திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். இருந்தாலும் கேது பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது கவனமாக ஒருவருடைய பிறந்த தேதி, பிறந்த நட்சத்திரம், நட்சத்திரத்தை மட்டுமே கணக்கில் எடுத்து திருமண பொருத்தம், அதாவது நட்சத்திர பொருத்தம் மட்டுமே பார்க்காமல் ஜாதக பொருத்தம், ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜாதக பொருத்தத்தையும் கவனித்து திருமணம் பண்ணுவது நல்லது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் அடிக்கோடிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நவக்கிரகம் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நமக்கு உலக அனுபவத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இருந்துகிட்டு இருக்கும். உலக அனுபவங்கிற பேரில் தேவையில்லாத கஷ்டத்தை இஷ்டப்படாமல் கஷ்டப்பட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பில் உள்ளவங்க வந்து திருமண வயதில் உள்ளவங்க கண்டிப்பாக ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பல முறை நீங்கள் யோசித்து ஆழ்ந்து அமர்ந்து ஆற அமர யோசித்து பொருத்தம் பார்த்து திருமணம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா திருத்தமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு பொருத்தம் நிச்சயமாகவே அமையும். அதே சமயத்தில் இந்த ராகுகேது பயிற்சி வந்து மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் வந்து நாட்டம் கொள்ளக்கூடிய, திடீர் கலை உலகில் வந்து வாய்ப்பு கிடைக்கக்கூடிய, யாரோ ஒருவர், அதாவது நண்பருக்காகவோ வேறு ஒருவருக்காகவோ நாம் வந்து துணைக்காக போயிட்டுருப்போம், அந்த இடத்துக்கு கலை உலக சம்பந்தப்பட்ட ஒருவரை சந்திக்க போவோம், அந்த இடத்துல உங்களுடைய நண்பருக்கு கிடைக்க வேண்டிய அந்த மிகப்பெரிய நன்மையான ஒரு திரையுலக வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உணர முடியும். அந்த மாதிரி எதிர்மறையான ஏற்றங்களையும் மறுக்க முடியாத மாற்றங்களையும் ஏமாற்றமே இல்லாத நல்ல மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய வல்லமையோடு தான் இந்த ராகு கேது பயிற்சி இருந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் இந்த கேது பகவான் மூலமாக அவ்வப்பொழுது வரக்கூடிய சில சில இடையூறுகளை தவிர்த்துக்கிறதுக்காக நீங்கள் எந்த ஒரு நேரத்திலும், அதாவது தோல்வியை கண்டு துவளாமலும் வெற்றியை கண்டு மயங்காமலும் வாழ பழகிக்கிறது ஒரு சிறு பரிகாரமாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த ராகுகேது பயிற்சியில். இருந்தாலும் இந்த ராகுகேது பயிற்சியில் வந்து மேச ராசியை சேர்ந்தவங்க பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தன்னம்பிக்கை தான், யாராக இருந்தாலும் அனைவரிடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா எதிரி மட்டுமில்லை எல்லோரிடமே நம்பிக்கையாக இருக்கிற மாதிரி நடிக்கலாமே தவிர்த்து உண்மையான நம்பிக்கையோடு இருந்துகிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு உள்ளூர எடுத்துக்காட்டக்கூடிய அமைப்பில் இந்த ராகு பகவான் கேது பகவான் பயிற்சி அமைஞ்சிருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் மேசராசியை சேர்ந்த பாக்கியவான் பாக்கியவதிகளுக்கு, மேசராசியை சேர்ந்த அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி மிகப்பெரிய நன்மையை உண்மையாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராகு பகவானையும் கேது பகவானையும், கேது பகவானுக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடிய பிள்ளையார், அதாவது வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானையும், எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வங்களையும், அதற்கும் மேலாக உங்களுடைய கரு உருவாகும் போதே ஆதரவு கொடுத்து அனுகிரகம் கொடுத்த வம்சாவளி தெய்வமாக வம்சாவளி தெய்வமாகிய குல தெய்வத்தையும் நானும் மனதார மண்டியிட்டு மன்றாடி பிரார்த்தனை வச்சுக்கிறேங்க. பயப்பட வேண்டாம்.